சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா போதும், அதுக்கு வறுமை எப்பவுமே ஒரு தடை இல்ல அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிதி கனுஜியா. படிப்புல ஆர்வம் அப்படிங்கறது பலருக்கு பலவித காரணங்களால ஏற்படும், ஆனா நிதி கனுஜியாவுக்கு அது பயத்தால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது பெரிய வியப்பு. அது என்ன பயம்? 18 வயசான நிதி கனுஜியாவோட அப்பா ஒரு சலவை தொழிலாளி. இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் பரபங்கி அருகில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தை சேர்ந்தவர். கனுஜியா 2 மாத குழந்தையாக இருந்த போதே அவர் பிழைப்புக்காக லக்னோவிற்கு வந்து சலவை தொழிலாளியாக வேலை பார்த்தாரு. இவருக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள், அதுல கடைக்குட்டி தான் கனுஜியா. நிதி கனுஜியாவோட சகோதரிகள் அனைவருமே படிப்புல மிகவும் கெட்டிக்காரங்க. அப்படி இருந்தும் அவங்களால படிப்பை தொடர முடியல. அதற்கு முக்கிய காரணம் குழந்தை திருமணம். 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே பெற்றோர்கள் வற்புறுத்தலால இந்த சகோதரிகளுக்கு திருமணம் நடந்திருக்கு. தன்னுடைய சகோதரிகள் படும் வேதனையும் வலியும் கண்ட கனுஜியாவுக்கு தன்னுடைய வருங்கால வாழ்க்கை மீது பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே அவர் கல்விய முறையா கற்றுக்கொள்ள முடிவு செஞ்சாரு. கனுஜியா வசிக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல மின்சார வசதியே இல்ல. இதனால வீட்டுக்குள்ள பேட்டரி வெளிச்சத்திலையும் தெருவிளக்கு வெளிச்சத்திலையும் படிச்சு தேர்வை எழுதியிருக்காரு. அதுவும் 12ஆம் வகுப்பு வரை இப்படிதான் படிச்சிருக்காரு. இப்படி படிச்சு தேர்வுல 95% மதிப்பெண் எடுத்து சாதனை புரிஞ்சிருக்காரு. அதுவும் CBSE தேர்வுல இந்த மதிப்பு அப்படிங்கறது எவ்வளவு பெரிய சாதனை. லக்னோல இருக்கக்கூடிய பிரேரணா மகளிர் பள்ளியோட தாளாளரோட உதவியால இந்த CBSE வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. இது குறித்து கனுஜியா சில வார்த்தைகளை பகிர்ந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்த வச்சது எனது சகோதரிகளோட வாழ்க்கை தான். குழந்தை திருமணம் அவங்களோட வாழ்க்கைய எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவரு அடுத்து தன்னுடைய படிப்பு குறித்து பேசினாரு. தேர்வுக்கு முதல் நாள் கூட தெருவிளக்குலதான் படிச்சேன். முதல்ல ஆங்கில கல்வி எனக்கு கடினமா தான் இருந்துச்சு. பணக்கார மாணவர்களோட அணுகுமுறை சற்றே தடுமாற்றத்தையும் கொடுத்துச்சு. ஆனா வாழ்க்கை மீதான பயமும் நண்பர்களோட ஊக்கமும் தடைகளை தாண்டி என்ன இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு அப்படின்னு தன் பெருமிதமான தருணங்களை பகிர்ந்துக்கிறாங்க கனுஜியா. கனுஜியாவுக்கு IAS படிக்கிறதே வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு கூறியிருக்காரு. ஆகவே டெல்லி பல்கலைக்கழகத்துல வரலாறு படிக்க போறாரு இவரு. இவரது இந்த சாதனை அவரோட பெற்றோரையும் மாற்றியிருக்கு. ஆமாங்க, பெண்களுக்கு கல்வி அப்படிங்கறது தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருந்த கனுஜியாவுடைய பெற்றோர்கள் தற்போது தனது மகளை மேற்படிப்புக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாகிட்டு வராங்க. கனுஜியாவோட இந்த சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.